ராஷ்டிரிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் கைவி சிவாமி கூறியது போல், தேர்தல் வருகிறதோ இல்லையோ பின்னால், இனி வரும் தேர்தல் எதுவாக இருந்தாலும் நாங்கள் நல்லவர்களை தான் தேர்ந்தெடுப்போம். இந்த உறுதிமொழி அளித்தவர்களைத்தான் இந்த 87 இளைஞன் 120 ஆண்டு காலம் வாழ்வேன் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். நிச்சயமாக இத்தனை காலமாக சுதந்திரம் அடைந்து என்ன பயன் என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்திருப்பீர்கள். மற்றொரு ஆகஸ்ட் புரட்சி 1942 பிள்ளையனே வெளியேறு என்ற ஒரு இயக்கத்தை என் முதல் குரு காந்தி அவர்கள் துவக்கினார். எனது ஆசான் ராஜாஜி அவர்கள் பின்தொடர்ந்து அவருடைய வழியிலே குலம் பசிகவன் என்றார் இருந்தார். முதலினருடைய சிஷியன் என்ற பெயரிலே அவரோடு 2 வருட காலம் 1952 அன்றைய தமிழகம் 30 லட்சம் கூட இல்லை, ஒன்று கூட பார்த்துருப்பாங்க. எல்லாம் ஒரு ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாம் ஒன்றா சேர்ந்த மதராஸ் பாலியல் அதனுடைய முதலமைச்சர் கிருப்பியை வாய்ந்த ஒரு மந்திரி அன்றைக்கு 9 பேரை வச்சு நல்லாட்சி கொடுத்தாங்க. இன்றைக்கு 32 திடங்களை வச்சு கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். எந்த வேலையும் நடக்கலை. எந்த இடத்துல போனாலும் ரோடு ஒன்று கிடையாது. முதல்ல குளிக்கிற தண்ணி ஏனமாக கொடுக்கணும். அது வெளிநாட்டவருக்கு ஏலம் போட்டு கொள்ளையடித்து வழக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார். பயன்படுத்துவோம் இல்லாத உயர்வுடையவர். இப்போ இந்த கொரோனா கொரோனான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நினைக்க புரியல. நான் உங்களுக்கே புரியல. 6 மாதமாக இந்தியாவை வந்து தள்ளினா புரியல. விவசாயிகள் தற்கொலை, மாணவர்கள் தற்கொலை, இந்நிலைதான் கடந்த 7 காலமாக காவி வீழ்ச்சிக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முடியப்பட்ட வேண்டியவர்கள்தான் இந்த இளைஞர். இப்போது நல்லாட்சி இயக்கத்தின் மூலமாக மக்கள் பாதுகாப்பு நிறுவன தலைவர் என்ற முறையிலும், தமிழ்நாடு சமூகத்தின் தலைவர் என்ற முறையிலும், என்னுடைய சமூகப் பணியை தொடர்ந்து செய்கிறேன் என்று ஒரு இளம் பெண் தற்போது வர முடியவில்லை. 30 வயது பெண் டாக்டர் பட்டம் வாங்கிய கொடுத்திருக்கிறேன் சமூகப் பணிக்காக. இந்த டாக்டர் டி வேம்பு கராமி கிராமசாமி இந்த பொண்ணை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே அந்த பெண் குழு விரைவிலே உங்கள் பணிகளை தீர்த்து வைக்க வருவார் என்ற நம்பிக்கையோடு நம்பிக்கையிலேயே வாக்களித்துக் கொண்டிருக்கின்ற என் இளைஞர் உறுதியளிக்கிறேன். நல்ல அரசியல் மாற்றம் எல்லாம் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அரசியல் மாற்றம் என்னன்னு தெரியாது. உங்களுக்கு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு கொள்ளை கூட்டம், பாலியல் தொந்தரவுக்காரர் கூட்டம், ஊழல் பெருச்சாளிகள் என்று தான் சொல்ல முடியும். இப்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்பவுமே பேச்சை குறைச்சி செயல் இறங்குறவன். 17 வருஷமாக குடும்பத்தை விட்டே வெளியே வருங்க. எந்த தலைவருக்கு தகுதியை காரணம் நினைச்சு பாருங்க. குடும்பம் மாவட்டம் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கிற கூட்டம் இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு மனைவி இந்த உள்ளோடு இருக்காங்க. 82 வயசில் பொண்ணோடு இருக்காங்க. பேரம்பேத்தி இருக்கு. எனக்கு வந்து ஆசா பாசம் இல்லையா? அது என்ன இல்லை இந்த தலைவருக்கும். கொரோனா கொரோனான்னு உங்களை பயம் செஞ்சுட்டு இருக்காங்க. காவல்துறையை அவங்க பணி செய்ய விட்டாத வாட்ச்மேன் டியூட்டி பார்த்துருக்குறாங்க மக்கள் மத்தியில். இதற்கெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டும். நான் பல வழக்குகள் போட்டு வச்சிருக்கேன் கொரோனா கிட்டே. அப்போது திருநலை இருந்தால் ஜென்மங்கள் நாட்டில் இருக்கிறவரை மக்கள் நிம்மதியாக தூங்க முடியாது. காவலர்கள் காவல் பணியை செய்யும் போதே இந்த ரோடில் மாஸ்க் போடல, பூச்சி 5 ரூபா கூட எவ்வளோ கொடுக்குறேன் இல்லை.
அல்லாஹ் கொடுத்துருக்க மாதிரி ஆகி போச்சுட்டாங்களா, அவர்களும் குடும்பம் இருக்கு, அது யாரும் கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு தலைமை இயக்குநரே சொல்றார், ஐயா நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் முள்ள முள்ள செஞ்சு பார்க்குறேன் ஐயரேன்னு சொல்லியிருக்காரு. எங்கே இரண்டு நாள் மூணு நாளுக்குள்ள போய் தலைமைச்சரால் உட்பட காவல்துறைக்கு உட்பட எப்படி தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு பெரிய ஐயா மந்திரி இல்லை, எம்பி இல்லை, எம்எல்ஏ இல்லை, சாதாரண உங்களை ஒரு ஒரு என்ன நினைக்கிறேன் நினைச்சிக்க சின்ன பையன் என்பது தெரிவிச்சு பையன் உண்மையிலேயே தொலைபேசியில் இருக்கிறதா எடுத்து பேசுவோம். அந்த அளவுக்கு ஒரு மரியாதையை தான் வாங்கியிருக்க சொத்தான், என்கிட்ட சொத்து கிடையாது, மக்கள் தான் சொத்து. நான் இங்கே பொருள் வாழ்ந்துருக்கிறதே மக்களுடைய எண்ணங்கள் நாள் வாழணும். நம்மளுக்கான அதிகாரிகளே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மூணு தினங்களுக்கு முன்னாவது. உண்மையிலே ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு போயிருந்தேன் கோயம்பேடு. நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், கட்டாயப்பட்ட எல்லாம் சாப்பிட்டாங்க. நான் சாப்பிட மாட்டேன், மோர் போடணும்னு கேட்டேன், மோர் தான் சாப்பிடுவேன், மோர் ஒன்று கேட்டேன். ஒருவன் இங்கேயோ போய் தயிர் வாழ்ந்தாங்க, என்ன தயிர் தெரியல, அதனால சாப்பிட்டேன். அதனால உடல்நிலை பயங்கரமாக இதுவாகிட்டு வைக்கணும். அப்போ என்னாலேயும் முடியாத படுத்துட்டேன் மூணு மணி நேரம் வீட்டில் படுத்துக்கிட்டே வெளியே வரப்படைய நல்லவங்க யாராவது நான் வந்து பாருங்க இந்த மாதிரி அவசப்படையன்னு சொன்னேன். அந்த வீடியோவை பார்த்து மூணு நிமிஷம் வீடியோ போட்டேன், அதை பார்த்துட்டு என் நண்பர்கள் தான் போட்டேன், எல்லாரும் போடல நண்பர்களுக்கு போட்டேன். அதில் ஒரு புத்திசாரி ராஜிக்கு ராமசாமிக்கு குரானாம் அப்படின்னு போட்டு விட்டாங்க. தொலைக்காட்சி டிவியெல்லாம் என்ன கேட்குறாங்க ஃபோன் பண்ணி கல்லு கொண்டு மாதிரி உட்காந்துருக்கேன், நீங்கள் நாட்டில் நடமாடிக்கிட்டு இருக்கேன். இவங்களெல்லாம் பயம், வெளியே வரத்துக்கு பயப்படுறாங்க, பயமுறுத்தி தான் அந்த குரானா. குரானா வியாதியே இல்லை, உண்மையிலே வருத்தப்படுறேன். என்ன மருந்து கண்டுபிடிச்சாங்க அவர்களும் இந்தியாவில் நான் எந்த மருந்துலையும் சாப்பிட மாதிரி சாப்பிடல, நல்லா தான் இருக்கேன். மக்கள் மண்ணில் இடம் பிடிச்சிட்டேன். இன்றைக்கி எம்ஜிஆரை சொல்லுவாங்க, இன்றைக்கி சாப்பிட அனுப்பிவிடுறாங்க எல்லாரும். நான் எம்ஜிஆரே 84 அப்படியே கூட்டு வந்துச்சாரு வியாபாரிகளுக்காக கடையை கட்டி விடுறதுக்கு அவர் வழக்கு போட்டு எடுத்து சொல்லிட்டு ஹைகோர்ட்டு சுற்றி கேள்வி போட்டிருக்கீங்க. அப்புறம் கோயில் கூட இருந்தது அதிமுக எம்ஜிஆர்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வழக்கை நான் தான் சொல்லிச்சு. அந்த கோயில் கோயில் இருக்கிறது நான் பெருசு இல்லை, கோயில் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். இது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்கு. 73,000 கோயில், 63,000 கோயில் இந்து கோயில்கள் சாலை நடுவில் ரோட்டில் இதெல்லாம் இருக்கணும்னு வழக்கம் போட்டு பெண்ணிங்க இருக்காங்க. தலைமைச்சர் கொடுத்துருக்காரு 73,000 கோயில் இருக்காங்க. இவங்கெல்லாம் நாட்டை காப்பாற்ற போகிறாங்க. என்னெல்லாம் உயர்ஜாதி உயர்ஜாதிவாங்க, அந்த அடையாள சின்னத்தையும் எடுத்து போட்டோம். 12 விஷமம் எல்லாம் சொல்லுவாங்க, என்னங்க இந்த மாதிரி இருக்கு, பரவாயில்ல மக்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, என் குடும்பம் நல்லா இருக்கு. அந்த எண்ணம் எவனுக்குமே இல்லை. கொரோனா மக்களுக்கு அந்த ஆளுங்கட்சிக்கு ஆயிரக்கணக்கான பேரை தலைமையாக கேஸ் போட்டிருக்கேன், 1000 பேரை இது பண்ணி கூட்டம் போடுறாரு. இது கொரோனா கிடையாதா, எப்படி போயிச்சாருக்கு என்ன வேலை தேவையாது. மக்களை காப்பாற்றுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கேன், அந்த திட்டத்திலே கொள்ள இந்த மாஸ்கில் நேற்று அதுவும் வரைக்கும் போட்டுருக்கேன். நான் போடப்படுறேன், 200 கோடி வாழலாம். என்னத்துக்கு இந்த மாதிரி நேரத்தில் புரியல, சட்டம் போட்டாக நான் கடைபிடிக்க இதனால் இந்த வியாதியும் தடுக்க முடியாது. அது டபிள்யூஹெச்ஓ சொல்கிறாங்க, உலக சாதாரண மையமே சொல்லுது, கொரோனா ஒரு வாழ பழகி கொள்ளுங்கள்னு. எதுக்கு நீங்கள் இருக்கிற போராட்டம் பற்றி பண்ணி உலகம் போராட்டம் உள்ளே அடிக்கிற கூட்டம் தான் இது பண்ணிட்டு இருக்கு. உலகத்தில் வியாதி என்றது இந்த காலத்தில் கட்டாமல் பெரியம்ம இங்கிருந்துலாம் இருந்தது. அதெல்லாம் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் மனிதர்கள் இன்னைக்கு இல்லாதே போயிடுச்சு. ஓரளவுக்கு அந்த மாதிரி இதை என்ன தெரியுமா, யாருக்காவது கொஞ்சம் தரம் திருமணம் வண்டி தமிழ் அதிகமாக தான் கூட பயன்பாடு அது ஒரு கணக்கு 10 ரூபாய் இங்கேயும் விட்டுட்டு 100 ரூபாய் கணக்கு எடுக்கிறது என்ன நடத்தது. நீ குரானாவது தலைவர் தலைவர்கள் எதுக்கு தொடர்பு பண்ணுற, உண்மையிலே வியாதி தொற்று வியாதியாக இருந்தால் உன்னுடைய கண்டிப்பு கடைசியோட இருக்கணும், உன்னால் முடியாது. ஏன்னா வியாதி இல்லைங்க, உன்னால் சொல்ல முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், குரானா பிள்ளை கவர் சொல்லிட்டு கொடுக்குறாங்களே நான்
வழக்கு போட்ட அன்னைக்கு நீங்கள் பயணிச்சா முதலமைச்சர் கோட்டையில் காவலர்கள் கொடுக்குறாரு சார், கோட்டை சொல்கிறாங்க என் முதலமைச்சர் கொடுக்காரு சார் அனுசாமி கேட்டுருங்க வெக்கமாக இல்லை ஒன்றுதான் ஒன்று வழக்கு போட்டுருக்கா வருவாங்களா எல்லாம் டிராஃபிக்லாம் ஆக முடியாது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நானே சொல்கிறேன். ஆனால் கொஞ்சமாக எண்ணங்கள் நீங்கள் உருவாகி கொடுத்த மக்கள் மத்தியில் நீங்கள் நினைக்கிற கனவு நிச்சயமாக பண்ணிட்டாங்க. கட்சி பேதம் இல்லாத எல்லாத்தையும் பார்க்குறேன். இவங்க மாதிரி ஜாதி வெறி இல்லை மதவெறி இல்லை, இன்னைக்கு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அஞ்சு வயசு குழந்தைகள்லாம் உங்களுக்கு நன்றி நினச்சி பார்க்க முடியும் எப்படி மாறிச்சு. காவல்துறை காவல்துறை வேலையை செய்ய விடாமல் வாட்ச்மேன் டியூட்டி பார்க்க போகிறது ரொம்ப கருத்தமாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஏன் நம்ம வாரம் நினைக்கிறோம் மக்களுக்கு சேவை முதலமைச்சரா தமிழ்நாட்டு முதலமைச்சரா இப்பதான் போட்டு போட்டு போறாரு கவர்னர் ஆய்வு பண்ணாரு புதிய ஒரு மழை பெய்தா தண்ணி போச்சு சட்டம் ஆடவாங்க நான் தான் நின்னேன். மக்கள் ஒரு
நீங்கள் பணம் கொடுத்து வந்தால் கூட உங்களை அழிக்கக்கூடிய நிலைய மக்கள் இருக்காங்க. நீங்கள் நாட்டு மக்களுக்கு ஒன்று செய்யணும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு இன்னைக்கு நான் உட்காந்துருக்கேன், ஃபோன் பண்ணா தாரி சாண்டி வேணுமா பட்டா வேணுமா ஃபோன் பண்ணால் மாற்றி கொடுக்குறாங்க. எம்எல்ஏ வீட்டை போனால் பார்க்கறதுக்கே ஒரு பேசுகிற பண்ணோம் நிலைமை அப்படி மாற்றினாங்க. இன்னைக்கு இதெல்லாம் மாறணும்னா ஒரு என்ன நான் தனிமையில் போராடி இப்படி கொடுப்பேன், அது வேறு விஷயம். ஆனால் நீங்களும் உதவி பண்ணால் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த அராஜகர கொள்ளைக்கார கொலைக்கார பாலியல் துன்பக்கார தொழிற்சாலைகள் ஒழிக்கப்படும் என்று நம்பிக்கை வையுங்கள். எதுவும் நல்ல இருக்கும் நம்பிக்கை இருக்கு இந்த இயக்கத்தில். ஏன்னா தமிழகம் கோயம்புத்தூர் எல்லாருக்கும் வெளியில் மூணு நாலு தூரம் சின்ன வண்டியில் தான் திருநெல்வேலியிலிருந்து போய் வந்திருக்க நாலு தூரம் அஞ்சாவது தூரம் இங்கே வரேன் உலகம் அப்படின்னு என்ன சொல்றாங்க. 65 வயசு ஆச்சா வெளியே போனால் பெற்றுருங்க முப்பது மூணுங்களா நீங்கள் ஏன் நாட்டை திரும்பிடுவீங்க. உங்கள் பயமுறுத்தியது தான் புராணம், ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஒரு பத்திரிகை நிபுணர் திருப்பூர் ஆஃபீஸில் பதிவு வச்சுருக்காங்க, நல்லா இருக்கார், வெளியே வந்து பேசுகிறாரு. இன்னும் ரெண்டாவது ரெண்டாம் கலைக்காரத்துக்கு உள்ளடிக்கிற எண்ணத்தினை விட்டால் தான் நீங்கள் உருவிடுவீங்க. இல்லைன்னா உங்கள் குடும்பம் வெளியே வந்துடும். நிச்சயமாக சொல்கிறேன், அயோத்தி ராமர்லேருந்து கன்னியாகுமரி அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு எதிராக கிளம்பிடுச்சு போவோம். தெரிஞ்சுன்னா உங்களுக்கு நல்ல நீங்கள் திரும்ப மாட்டீங்க. அதனால் ஐக்கியத்துக்கு தீர்மானம் பண்ணிட்டாங்க. நீங்கள் இருக்கிற நம்பர் கடவுள் ஆயிரக்கணக்கான பேர்